அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், அர்ஃபாஸ் ஃப்ரம் ஆஃபியாஸ் சேனல் நாகர்கோயில் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, பாகற்காய் புளிக்கறி. இந்த ரெசிபி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரை வச்சுக்கிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய், 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம், இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். பாகற்காயை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பாகற்காய் கொஞ்சம் வதங்குனதும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகத்தூள் இல்லாததுனால நான் அது ஜீரகத்தை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கட்டும். லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கட்டும். 1 கொதி வந்த உடனே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. தண்ணியை விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 2 விசில் சிம்மில் வர்றது, சிம்மில் வச்சு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஏர் முடிஞ்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏர்லாம் ரிலீஸ் ஆயாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. தாளிக்க 1 கடாய் வச்சுக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் 1 வத்தலில் கிள்ளி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் அதில் வந்து 1/2 சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமானதும் வேக வச்சு வச்சுருக்க பாகற்காய் கூட்டம் அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு 10 மணி பார்த்துக்கோங்க, 10 லெண்ணை சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் இறக்கிக்கலாம். இப்போ பாகற்காய் புளிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு கூட சப்பாத்தி கூட எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.